நேற்று ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நீண்ட நாளுக்கு அப்புறம் சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி பற்றி கருத்து தெரிவிச்சார் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் ரஜினிகாந்துடைய கருத்தை சில பேர் ஆதரிச்சிருக்காங்க சில பேர் எதிர்த்து இருக்காங்க ரஜினிகாந்த் பேசுறது சரியா தவறா ரஜினிகாந்த் பேசுறது சரியா தவறா என்பதை புரிந்து கொள்வதற்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிஏஏனா என்ன என்பிஆர்னா என்ன என்ஆர்சின்னா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தான் ரஜினிகாந்த் பேசுறது சரியா தவறான்ற முடிவுக்கே வர முடியும் சிஏ என்பது இந்தியனா இருக்கின்ற இந்திய நாட்டில் இருக்கின்ற எவனுடைய குடியுரிமையும் பறிப்பதற்காக கிடையாது முதல்ல தெரிஞ்சுக்கணும் வெளிநாட்டிலிருந்து வரான் இல்லையா இந்தியாவுக்கு எவனுக்கு குடியுரிமையை கொடுக்கணும் எவனுக்கு கொடுக்க கூடாது என்பது சொல்லுவதுதான் சிஐஏ அதனால இந்தியனா இருக்கின்ற எவனுக்கும் ஆல் பாதிப்பு கிடையாது அது கிறிஸ்டுவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் யாருக்குமே பிரச்சனை கிடையாது சிஏஏல என்பிஆர் தான் எங்களுக்கு சந்தேகமா வருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பதினஞ்சு கேள்வி கேட்டாங்க மக்களிடத்துல இன்னைக்கு முப்பது கேள்வி கேட்கறாங்க எப்படி எங்களுடைய தகவலை சொல்ல முடியும் அதோடு இல்லாமல் உன் நாடு எதுன்னு வேற கேள்வி கேட்குறாங்க நாங்கள் எப்படி சொல்ல முடியும் நாங்கள் என்ன லண்டன்லையே பிறந்தோம் இத்தனை நாள் கேட்காத கேள்வி நீங்க கேட்குறாங்க என்பிஆரில் என்பிஆர் என்பதே மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அஞ்சு தகவல் கொடுத்தீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினொன்னில் பதினஞ்சு தகவல் கொடுத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல முப்பது தகவல் தேவைப்படுது அவ்வளவு தான் ஒன்றும் இல்லைங்க ஒரு சிம் கார்டு வாங்குறீங்க அந்த சிம் கார்டுக்கு நம்முடைய முழு விவரத்தையும் வாங்கினதுதான் தான் அந்த சிம் கார்டை நமக்கு தரான் அவனை நம்பி நம்ம முழு விவரத்தையும் தரோம் அதில் எந்த நாட்டுக்காரன் நீனு கேட்குறான் சிம் கார்டில் ஃபேஸ்புக்கில் நம்முடைய முழு விவரத்தையும் போட்டுட்டு தான் ஃபேஸ்புக்கே நம்ம யூஸ் பண்ண முடியுது இவனெல்லாம் நம்ம நம்பும் போது இவனெல்லாம் நம்முடைய தகவலை வேற ஒருத்தனுக்கு கொடுப்பானா கொடுக்க மாட்டானே என்று நம்புகின்ற போது நம்ம நாட்டை நம்பி நம்ம ஏன் தகவலை தரக்கூடாது ஒன்றும் இல்லை என்பிஆரில் இந்த தகவலை நீங்கள் விருப்பப்பட்டால் சொல்லலாம் என்ற ஆப்ஷன் தான் இருக்குது விருப்பப்படலாம் விட்டுட்டு போங்க என்பிஆரை பற்றி பெருசாக கற்பனை பண்ணி பீதி கிளப்பி மக்களை வந்து பிரிவினைப்படுத்தாதுங்க என்பிஆர் என்பது சாதாரண மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் ஒரு சிம் கார்டுக்கு அடுத்தவனை நம்புறீங்க உங்கள் தவங்களை கொடுத்து ஆனால் நம்ம நாட்டை நம்ப மாட்டேங்கிறீங்க இதுதான் வேதனையாக இருக்குது சரி ரெண்டாவது என்ஆர்சி உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறோம் என்ன நாட்டுக்காரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம நாட்டில் வெளிநாட்டுக்காரன் எத்தனை பேர் வந்து தஞ்சம் புகுந்து போய்ச்சிட்டு இருக்கான் என்பதை கணக்கெடுக்கிறது தான் என்ஆர்சி இதை இந்தியனுக்கும் பிரச்சனை கிடையாது என்பிஆர்லேயும் பிரச்சனை கிடையாது சிஐலையும் பிரச்சனை கிடையாது அப்போ ரஜினிகாண்ட் என்ன தவறான கருத்தை சொல்லிட்டாரு இப்போ என்ன சொல்கிறான்னா மாணவர்கள் ஒரு போராட்டத்துக்குள்ள இறங்குவதற்கு முன்பாக அது நல்லதாக கெட்டதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போராடுங்கன்னு சொன்னார் போராட்டத்துக்கே வேணாம் நான் சொன்னார் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உடனே திமுக தலைவர் மொழி போராட்டத்தை பற்றிலாம் பேசுகிறார் மொழி போராட்டம் நல்ல போராட்டம் அந்த போராட்டத்தில் மாணவர்கள் ஏன் கலந்துக்கிட்டார் அப்படின்னு ரஜினி கேட்டாரா நீங்கள் போராட்டத்தில் கலந்துக்குங்க ஆனா அந்த போராட்டம் நியாயமானதா உண்மையானதா நம்மளுக்கு வலு சேர்க்குமா நம்ம கல்விக்கு வலு சேர்க்குமா நம்ம போராடுகின்ற போது நமக்கு ஏதாவது நன்மை தெரியும் நம்ம கிடைக்குமா நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா என்று ஆராய்ந்து விட்டு அதற்கு பிறகு போராடுங்க அப்படின்னு ரஜினி சொல்றார் மாணவர்களுக்கு போராட்டமே வேணானா சொல்லிட்டார ஏன் திமுக தலைவர் திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு மாணவர்கள் பண்டிய எதிர்காலம் வந்து நல்லபடியா இருக்கணும் கண்டத்துக்கெல்லாம் போராட்டம் போராட்டம்னா எதிர்காலத்தை வேலைக்கு போக முடியுமா போலீஸ் கேஸ்னா அவங்க குடும்பத்தை இத்தனை அரசியல் தலைவர்களும் யாராவது காப்பாற்றுவாங்களா மாணவர்களுடைய போராட்டத்தினால் அரசியல் லாபம் பெற்று அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க பதவிக்கு வந்துடுறாங்க திரும்பி கூட அந்த மாணவர்களை பார்க்க மாட்டுறாங்களே அதனால தான் மாணவர்களுக்கு அறிவுரை சொல்றார் புரியுதுங்களா இதெல்லாம் நம்ம அது ரெண்டாவது ரஜினிகாந்த் அவர்கள் யாருடைய குரலாக பேசுகின்றார் கேட்குறாங்க யாரை எதை திசை திருப்பதற்காக ரஜினி பேசுகின்றார் என்று கேட்குறாங்க ஒண்ணும் இல்லைங்க மற்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் பேசுகின்ற போது சிஐஓ என்பிஆரோ என்ஆர்சிக்கோ கருத்து தெரிவிக்கின்ற போது நாமெல்லாம் அது அவர்களுடைய குரல் தான் அவங்க தான் அதுக்காக தான் பேசுறாங்க உரிமைக்காக தான் பேசுறாங்க நாம் எடுக்கும் போது ரஜினிகாந்த் பேசுனா மட்டும் இது யாருடைய குரல் இவர் எதை திசை திருப்பதற்காக பேசுறாரு அப்படிங்கிறாங்க யார் சொல்லி கொடுத்து பேசுறாங்க அப்படிங்கிறாரு என்னையாது ஒண்ணுமே இல்லை நீங்க இத்தனை நாளும் போராட்டம் நடத்துறீங்க எதிர்கட்சிகள் எதை திசை திசை திருப்பதற்காக நீங்க போராட்டம் நடத்துறீங்க இது நீங்கள் நடத்துக்கின்ற போராட்டத்தில் என்ன உள்நோக்கம் இருக்குது நாங்களும் சந்தேகப்படலாம் இல்லையா ரஜினிகாந்த் பேசுனா மட்டும் நீங்கள் சந்தேகப்படுறீங்க ரஜினிகாந்துக்கு என்ன அறிவே கிடையாதுங்களா எழுபது வயசு வரைக்கும் தமிழ்நாட்டில் அவர் தாங்க சூப்பர் ஸ்டார் அவர் எந்த கதையில் நடிக்கணும் எப்படி நடிக்கணும் தேர்ந்தெடுத்து நடிக்கிறார் அந்த அளவுக்கு அறிவு உள்ள மனுஷனுக்கு யாராவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் யாராவது சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆ நீங்க போராட்டம் பண்ணால் உன்னத போராட்டம் பண்ணுறீங்க ரஜினிகாந்த் கருத்து தெரிவிச்சா மட்டும் எதையாவது திருசை திருப்பதற்காக எதையாவது கைமா வந்து கருத்து தெரிவிக்கிறான்னு அர்த்தமா அந்த அளவுக்கு அறிவு இருக்குதுங்க நல்லா சிந்திக்கிறாருங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய படங்கள் ஓடுது எப்படி கதையை தேர்ந்தெடுக்கின்றார் அந்த அளவுக்கு அறிவு இருக்கு சுயமா சிந்திக்கிறார் அவர் வந்து யாரோ சொல்லிக் கொடுத்து பேசுகிறார் யார் குரலாக இருக்கின்றார் நீங்கள் பேசுறீங்களே யார் குரலாக நீங்கள் பேசுகிறீங்க யாருடைய குரல் நீங்கள் பேசுவது நீங்கள் வெளிப்படுத்துவது ரஜினிகாந்துக்கு மட்டும் ஒரு அடையாளம் எப்போ பார்த்தாலும் ஆனால் உங்களுக்கு மட்டும் யாரும் அடையாளம் படுத்திடவே கூடாது உங்களுக்கு இருக்கின்ற சுய சுயாரியும் ரஜினிகாந்த் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவருக்கு இருக்கிறதுனால தான் அழகழகான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாரு இன்றைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு புரிஞ்சுக்கிறீங்களா யாருடைய குரலும் அவர் வந்து இங்கே பிரதிபலிக்கல அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க ஒரு அடையாளத்தை அவருக்கு கொடுக்காதீங்க உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தா நீங்கள் கோவப்படுவீங்க இல்லையா மாதிரி தான் அவரும் கோவப்படுவார் நல்ல மனுஷங்க நல்ல விஷயத்தை ப மனிதர்கள் பட்டதை பேசுகிறார் புரிந்தீங்களா அவருடைய சொந்த வாழ்க்கையில் ஆயிரம் இருக்கலாம் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஆயிரம் இருக்கலாம் உங்கள் சொந்த வாழ்க்கையை பேசினால் நீங்கள் வந்து பொறுத்துக்கிங்களா அது மாதிரி தான் அவருடைய சொந்த வாழ்க்கையும் பேசாதீங்க நன்றி வணக்கம்